ஒரு ஸ்டேஷன்ல ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்கடா, நீங்க ரெண்டு பேரும் அப்பா இருக்கிற போச்ச போயிருங்க, திருமயம் ஸ்டேஷன் வந்து நான் அங்கே இறங்கிட சொல்லுங்க, முத்துராஜன் சொல்லி வண்டி போய் சொல்றேன், அதுலயே அப்பா தஞ்சாவூர் போயிரு சொல்லுங்க. போனவன என்ன அலக்கான போன போற சொல்லுங்க தம்பி. நான் என்ன பண்ணணும் தம்பி? ரெண்டு வண்டியில ஆளுகளை போட்டு அனுப்புங்கண்ணே. புதுக்கோட்டை வந்ததும் ரயில்வே ஸ்டேஷன் க்ரௌடுக்குள்ள வச்சு அருவால திருப்பி பிடிச்சி நாம அடிக்கிற அடியில உடம்புல உசுறு மட்டும்தான்டா மிஞ்சணும், மத்ததெல்லாம் தாறுமாறா நொறுங்கணும். எந்த வண்டியில போறான்? வெறுங்கல போலீஸ் நம்ம பழைய பிளான் படி அந்த கார அடிச்சு தூக்குங்க. சரிங்க, அவன் போன எடுக்க மாட்டேங்கிறானே. சரி வாங்கடா. அந்த ஆளு திருமயத்துல இறங்கிட்டா, புதுக்கோட்டையில இறங்கி ஆபீஸ்ல வாங்கடா. வண்டி 5 கிலோமீட்டர்ல இருக்கு. நான் ரெடியா இருக்கேன். வண்டி பக்கத்துல வந்துருச்சு, அடிச்சு தூக்கு. சரிங்க. குடும்பத்தோட வந்து என் கால்ல விழு. நம்ம கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கோ. திருமயத்தில இருந்து 13 கிலோமீட்டர். சீக்கிரம் போங்கடே. பாத்து பாத்து, அங்க வண்டியில யாராவது இருக்கா பாருங்க, நல்லா பாத்துக்கலாம். கொஞ்சம் அந்த பக்கம் பிடிங்க தம்பி. வடநாட்டுல இருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தவங்க ஊர் இருக்கு, லாரிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான். டிரைவர் தண்ணி போட்டுப்பான்னு நினைக்கிறேன், அடிச்சது கூட தெரியாம போயிட்டான். தெரியாம நடக்கலப்பா, தெரிஞ்சுதான் நடந்துச்சு. இந்த பக்கம் கேவலப்படுத்திட்டீங்களா? ஆத்தாளியும் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்து என் கால்ல விழுந்து சவால் விட்டேன், இப்ப என் பொண்டாட்டி கூட்டிட்டு வான்னு சொல்லுவாவே. இல்லனே மெரும் கொலை குவாலிசின்னு சொன்னதால அதே மாதிரி இருந்தா எருமை எருமை. அப்ப கருப்பு கலர் பொண்ணை பார்த்தா பொண்டாட்டி நினைச்சு பாஞ்சிருவானே அவன். டேய், போன் பண்ண பொண்ணு அவன் எதிரியா இல்ல நம்மளை குழப்பறதுக்காக அவன் பண்ண ஏற்பாடா? சீக்கிரமா அவனை க்ளோஸ் பண்ணிடணும். கரெக்ட் தம்பி. சென்னையில இருந்து இந்த தடவை கார்ல தான் வந்திருக்கான், திரும்ப கார்ல தான் போவான். திருப்பத்தூர் திருமயம் வழியா தான் போய் ஆகணும். அவன் கெட்ட நேரம், ரெண்டு ஊர்லயும் எதிர்கட்சி எம்எல்ஏங்க. திருப்பத்தூர் எட்டப்பாளத்துலயா டேக் டிவிஷன் போட வச்சு பழைய பாலத்துலயே வண்டி திருப்புறோம், பாம்பு வச்சு வண்டியை பாலத்தோட பழமா தூக்குறோம். ஒரு வேளை அதுல மிஸ் ஆயிட்டானா, திருமயம் கொடியை சுத்தி பைரூர் கோயில தாண்டதுக்கு முன்னால லாரியை விட்டு அடிச்சு காரை ஏறிக்கிட்டு போட்டு. நல்ல ஐடியா தம்பி. போனானா போற வழியில பூவந்திக்கும் திருபுவனத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒத்த ரோட்ல வைகாத்துக்கு முன்னால மாந்தப்பு கிட்ட வண்டி போகும்போது குறுக்க பணமரத்தை வெட்டி போடுறோம். அவன் பயத்துல இறங்கி மாந்தப்புக்குள்ள ஓடும்போது அங்கனக்குள்ளே வச்சு ஆளை காலி பண்ணி போதைக்கிறேன். ஒருவேளை அவன் ட்ரெயின்ல போனான்னா நான் மட்டும் போதும். நீ மட்டுமா? சிவகங்கையில் அவன் ஏறும்போது 100 பேர் கோஷம் போடுவாங்க, காரைக்குடியில 10 பேர் சாப்பாடு கொடுப்பாங்க, புதுக்கோட்டையில 4 பேர் மாலை போடுவாங்க, திருச்சி வந்து ஜாலரெல்லாம் செகண்ட் கிளாஸ்ல போய் படுத்துரும். அவன் தனியா தான் தூங்குவான். அந்த நேரம் உள்ள பூந்து தலானியா வச்சு அமைக்கி தடம் தெரியாம கொண்டு குணத்தோட காவிரி ஆத்துல குதிச்சு நான் சர்க்கார் பாளையத்துல கரையேறிடுவேன். அடுத்த நாள் அவன் போனோம் கல்லணை கிட்ட கரை ஒதுங்க. எந்த ரூட்ல போனாலும் குறுக்க பாஞ்சிட வேண்டியதான். காப்பி முருகேசா, முருகேசா ஐயா, என்னங்க ஐயா? ஜெ காப்பில ஏதோ கலந்துருக்கு, நான் ரெண்டு மணி குடிச்சிட்டேன், பாட்டப்படாத. சரி பண்ணிடு ஐயா. அம்மா சொல்லாத, தாங்க மாட்டேன். டேய், வீட்டுல யாரும் எந்த பொண்ணையும் சாப்பிடலாம்னு சொல்லு.
படபடன்னு வருது. இந்த காப்பியை டாக்டர் கொடுத்து என்ன கலந்துருக்குன்னு செக் பண்ணிட சொல்ல. டாக்டர், டாக்டர் எங்க ஐயாவுக்கு ஐயோ தம்பி என்ன நடந்துச்சு தெரியல. பயப்படாதயா, எனக்கு ஒண்ணு இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள வந்து இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. புதுசா யாரா வீட்டுக்குள்ள வந்தது? அப்படி யாரும் புதுசா வீட்டுக்கு வரல. ஐயா, காலையில துணி எடுக்க மாறி மத்து வந்தேன், திரும்பி மீன்காரன் வந்தேன். சுத்தம் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள வந்த என்ன போய் சந்தேகப்படுறீங்களையா? எங்கிட்டு போனாலும் ஒரு மணக்கு தண்ணிய கூட தொண்ட குழிக்குள்ள வச்சு யோசனை பண்ணிதே முழுங்குவேன். நம்ம வீட்டு தண்ணிய குடிக்கிறதுக்கு நான் யோசிச்சு குடிச்சா அது தப்பாயிரதா தங்கா? செல்வா, கொஞ்சம் உள்ள வாயா பேசணும். காலையில எல்லாரும் பத்தி உங்ககிட்ட சொன்னேன், ராதியாமாவும் வந்துட்டு போச்சு. அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லல. நான் அப்பாவை காப்பி விடும்போது அது மட்டும்தான் அடுப்படிக்கு வந்துச்சு. என்ன சொல்ற? அத்தை எங்க இருக்காங்க பாட்டி? அத்தை கொல்லப்புறத்துல கண்டுபிடி தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எத்தனை வருஷமா நீங்க இந்த வீட்டுல வேலை பாக்குறீங்க? நான் இந்த வீட்டில் வேலை ஆக்குற விஷயமே நீ சொல்லித்தான் தாய் எனக்கு ஞாபகம் வருது. சரி, நான் அத்தையை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொல்லப்புறம் போன பொண்ணு அம்மாவையும் பார்க்கல, முன்வாதலுக்கு வரவும் இல்லை, அப்படியே போயிடுச்சு. ஏய், யாரை பற்றி என்ன பேசுற? அதை விட்டுட்டு போன செருப்பு கூட முன்வாதல் தான் கிடைக்கு. நீ போய் அறிய. தம்பி, ஒரு சின்ன தகவல். ஏதோ ஒரு பொண்ணு தான் ஃபோன் பண்ணி ஐயா ட்ரெயினில் போன விஷயத்தை சொல்லி பேசிக்கிறாங்க. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. போட்டு வந்த செருப்பை விட்டு போறவளுக்கு அப்படி என்ன அவசரம்? எங்க வீட்டு சமையல் கட்டுக்குள் நுழைஞ்சது அந்த வயசான கிழவியோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்கா, இல்ல எங்க அப்பா குடிச்ச காப்பியில விஷத்தை போடுறதுக்கா? சொல்றேன், நான் சொல்றேன். உங்க அப்ப நான் கொலை பண்ணதாண்டா அவன் வீட்டுக்குள்ள வந்தா. நான் தான் அனுப்பி வச்சேன். போய் தானே சொல்றாங்க. உங்க அப்பனுக்கு விஷம் போட்டதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா, என் மகனை உன் அப்பன் நடு ரோட்ல வச்சு வெட்டி கொலை பண்ணானே. அண்ணையில இருந்து அந்த ஆளை கொல்லணும் கொல்லணும்னு வெறியோட இருந்தேன். ஆனா அந்த ஆளோட அதிகாரமும் அந்தஸ்தும் என்ன நெருங்க விடல. ஒரு நாள் நீ என் பொண்ணு கூட பேசிட்டு இருந்ததை பார்த்த அன்னைக்கு முடிவு பண்ண, அந்த ஆளுகிட்ட நெருங்கணும்னா ஒரே வழி இதுதான். பொட்ட பிள்ளையா இருந்ததால கையில விசத்தை கொடுத்து அனுப்புன. அதே ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா அருவாளை கொடுத்து அனுப்பியிருப்பேன். அப்பா ஞாபகம் வரக்கூடாது. நீ என் பொண்ண 11 வருஷம் பண்ண பிரிச்சிருக்கேன். உண்மையிலே எங்க அப்பா கொலை பண்ணிருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவரை பழி வாங்கறதுக்கு நீ எந்த காரணத்தை வேணா சொல்லி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். போய் போய் என் காதல் தானே கிடைச்சது. உசுரோட என்ன வச்சு சமாதி கட்டுல. நீங்க பேசுனதுல நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன் புருஷன் சாவுக்கு நான் காரணம் இல்லம்மா. தெரிஞ்சதும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு தெரிஞ்சுதான் வந்து நான் சொன்னான். அதனாலதான் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டேன். யாரோ சொன்னதை நம்பிக்கிட்டு இந்த பொம்பளை புள்ள மனசுல விஷத்தை விதைச்சு அவளை இப்படி தவறிய வச்சுட்டீங்களே. ஒரு இடத்துல போய் வாழ வேண்டிய பொண்ணு அந்த மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் துரோகம் பண்ணலடி. எங்க அப்பா அம்மா தங்கச்சி நீ எல்லாரும் மேல வச்சிருந்த பாசத்துக்கும் சேர்த்து துரோகம் பண்ணிட்ட.
நம்ம வித்து பொழைக்கிறவ கூட பொய்யா ஒருத்தனை காதலினா காரி துப்பிட்டு போயிருவான். பாத்தியா பாத்தியா.